உள்ளமோ உடலோ வந்து சிறப்பாக அமைந்தால் தான் வந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் வந்து சிறப்பாக அமையும். எனவே வந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டில் வந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வந்து நல்ல மனிதனாக வந்து சமூகத்தில் வளர்வதற்கு வருவதற்கு வந்து எங்களுக்கு நல்ல பண்புகள் வேண்டும், நல்ல சிந்தனைகள் வேண்டும். அதே நேரத்தில் வந்து ஒரு கதையினூடாக நாங்கள் அறத்தை அதாவது புரிந்து கொள்ளலாம். அதாவது அறம் என்பது வந்து நேரடியாக சொல்லும்போது வந்து மற்றவர்களுக்கு புரியாது. சிறுவர்களோ சரி பெரியவர்களோ சரி யாராக இருந்தாலும் வந்து அறத்தை நேரடியாக சொன்னால் அவர்கள் வந்து கேட்க மாட்டார்கள். ஆனால் அந்த அறத்தை வந்து ஒரு கதையினூடாக அதை மற்றவர்களுக்கு புகட்டினால் அவர்கள் வந்து கேட்டுக்கொள்வார்கள். எனவே வந்து அடுத்த பகுதி வந்து கதை வழி அறமொழி பகுதி இணைந்து கொள்வோம். அன்பானவர்களுக்கு வணக்கம். இந்த கதை வழி அறமொழி பகுதியிலே முன்னர் உங்களிடம் குறிப்பிட்டு சொன்ன என்னுடைய அன்பின் கதைகளின் வரிசையில் அடுத்த கதை ஒன்றை உங்களுக்காக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நல்ல அன்பு எளிமையான நாணயமான அன்பு, அதனுடைய சரியான விலையை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும் என்பதை வாழ்க்கை அடிக்கடி நிரூபித்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு சம்பவம். ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் தந்தையருக்கு, இளம் தாய் தந்தையருக்கு ஒரே ஒரு மகள். அவள் 6ஆம் வகுப்பிலிருந்து அவள் படிக்கின்ற எல்லா வகுப்பிலுமே அவளுடைய திறமை துலங்குகிறது. 6ஆம் வகுப்பில் ஒரு சிறந்த பாடசாலையிலே அனுமதி பெறுகிறாள். அவளுடைய பரீட்சையில் செய்து அனுமதி பெறுகிறாள். அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றிகரமாக அமைகின்றன. அதற்கு பின்னணியாகவும் தூண்டுதலாகவும் இருக்கிற இந்த இருப்பதே இந்த பெற்றோருடைய உறுதியான அன்பான வழிகாட்டல். அந்த பிள்ளையினுடைய தேவைகளுக்காக, அந்த பிள்ளையினுடைய கல்வி சார்ந்த தேவைகளுக்காக அந்த தாயின் தந்தையும் பாடுபடுகிறார்கள். சிறியதொருள் தொழிலில் இருக்கிற அப்பா, வீட்டு காரியங்களுக்காக பாடுபடுகின்ற அம்மா, எல்லோருமாக இருவருமாக இணைந்து அந்த குழந்தையினுடைய உயர்வுக்காக பாடுபடுகிறார்கள். அந்த அவர்களுடைய அன்பை புரிந்து கொண்டு, அந்த பெற்றோருடைய வழிகாட்டலை புரிந்து கொண்ட அந்த குழந்தை தன்னுடைய கருமத்திலே கண்ணாக இருக்கிறார். இது எங்களுடைய சமூகத்திலே இப்பொழுது பார்க்க கிடைக்கின்ற ஒரு விடயம். நாங்கள் வெற்றி பெற்ற பல குழந்தைகளை பார்த்தால் அதன் பின்னணியாக எப்படியான சூழ்நிலை இருக்கும் என்பதை கவனிக்கலாம். இங்கேயும் அதான் நடக்கிறது. நல்ல அம்மா, நல்ல அப்பா, பிள்ளையை உருவாக்கி பார்க்க வேண்டும் என்று கனவு காணுகிற இயல்பான பெற்றோரின் மனப்பாங்கு. இந்த பிள்ளை இடையிலே அவளுக்கு ஒரு கடுமையான நோய் வந்து விடுகிறது, காய்ச்சல். அந்த துன்பம் நேர்ந்தபோது எல்லோருமே கலங்கி போகிறார்கள். குறிப்பாக இந்த பெற்றோருடைய மனம் தாங்க முடியாத துன்பத்துக்குள்ளாகிறது. ஆனால் அவருடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் அவளை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்புகின்றன. அவருடைய உழைப்பும் பாடுகளும் தொடர்கின்றன. விளைவாக அவள் தன்னுடைய காப்போதா சாதாரணத்திலே உச்சமான பெறுபவர்களை பெறுகிறாள். அவளுடைய பெறுவேற்றை பார்த்து இந்த பெற்றோர் மிக மகிழ்கின்றார்கள். அப்பொழுது தாய் சொல்லுகிறாள், உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உயர்வுக்காகத்தான் நாங்கள் இந்த பாடுபடுகிறோம். உன்னுடைய வெற்றிகளை குறித்து பலவிதமாக கருத்து சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீ இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு எப்படி படிக்கிறாய் என்று வியந்து கொள்கிறார்கள். உள்ளூர் அவர்கள் எப்படி என்ன விதமாக உணர்கிறார்களோ தெரியவில்லை. ஆனாலும் உன்னுடைய வெற்றி எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய உன்னுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை நிலைமைக்கு வழிகாட்டுவதாக இருப்பது உன்னுடைய நடைமுறையாக இருக்கட்டும். இந்த பண்பை தொடர்ந்து பாதுகாத்து உன்னுடைய வெற்றிகளை நீ தொடர்ந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு வழிகாட்டுகின்றாள் அந்த தாய். இந்த நிலை ஒரு கதை என்று சொல்வதை காட்டிலும் இதுதான் இன்று இருக்கின்ற நாங்கள் பார்க்கின்ற எங்கள் சமூகத்தின் பெற்றோருடைய நல்ல பெற்றோருடைய மனப்பாங்கும் உழைக்கும் பாடுபடுகின்ற மாணவர்களுடைய மனப்பாங்குமாகும் என்பதையும் நாம் கண்டு கொள்ள வேண்டும். உண்மையிலே வெற்றி என்பது சரியான வழிகாட்டலின் பின்னே நிச்சயமாக அடையப்படக்கூடியதென்றும், புரிந்து கொள்ளுகின்ற பெற்றோரும் புரிந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளும் தோல்வியடைவதில்லை என்பதையும் இந்த கதை எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. நன்றி.